वेलकम टू गोगुल किचन इनकी पीकंगायले चटनी செய்ய போறோம் இந்த சட்னி இட்லி தோசை சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே அருமையா இருக்கும்ங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சுக்கலாம் வாணல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேக்கறேன் நம்ம பீக்கங்காயை வதக்கி தாங்க சேக்க போறோம் ஒரு 7 பூண்டு பல்லை தோளோட சேர்த்துக்கறேன் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 6 எடுத்துக்கங்க இப்போ இந்த மிளகாயை எல்லாம் எண்ணெயில நல்லா வறுத்துக்கலாம் சின்ன சைஸ் பீக்கங்காவை ஒன்னு எடுத்துக்கங்க இல்ல நம்ம தோளெல்லாம் எடுக்கவேண்டாம் தோளோட கட் பண்ணிக்கலாம் இந்த மேல இருக்க ஷார்பா இருக்கறத மட்டும் சீவிட்டு பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கேன் கட் பண்ணி வச்சிருக்க காயை இப்ப சேர்த்துக்கலாம் காயை வந்து நல்லா வதங்கணும்ங்க இதோட பச்சை வாசனை இல்லாம இருக்கணும் அப்பதான் சட்னி சாப்பிடும்போது ரொம்பவே சுவையா இருக்கும் பீக்கங்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க காய் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சட்னியா செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் சேக்கறங்க நீங்க துருவி சேக்கறனாலும் சேர்த்துக்கலாம் இப்ப தேங்காவை நல்லா வதக்கிலாங்க சின்ன சைஸ் புளிய ஒரு துண்டு அளவு சேக்கறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிலாங்க இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க இது நல்லா ஆறட்டும் இப்ப மிக்ஸி கப்ல சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்ல நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் தாளிச்சு எடுத்த எண்ணெய் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை பெருங்காய தூள் கொஞ்சமா சேர்த்துக்கங்க இப்போ நம்ம சட்னில சேர்த்துக்கலாம் ரொம்பவே ஹெல்தியான பீக்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க